அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு சசாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம உருளைக்கெழங்கு ட்ரை ரோஸ்ட் மசாலா தான் பார்க்க போகிறோம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடலாம் சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்தோடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எடுப்பல்கிறதை பார்க்கலாம் நாளைக்கு ஒரு நாலு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேங்க மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் இதை வந்து தோலை மட்டும் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் ரஃப்பாக தான் கட் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு தண்ணியிலே இருக்கட்டும் இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா கடுகு கடுகும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் கடுகான்னு யோசிக்காதீங்க கடுகுலாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் வறுத்து பொடி பண்ணி மாங்காலெல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட் இதில் இருக்குங்க இதை வந்து எப்படி வறுக்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து வறுக்கக்கூடாது ரொம்ப வருத்திங்க அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் லைட்டாக வெடிக்க ஆரமிச்சோன்னே எடுத்துடணும் பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு குர குரன்னு அரைச்சா போதும் நைஸாக அரைக்க வேண்டாம் இதே பேன்லையே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு அதே இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்தாச்சு இதை வந்து அடுக்கு வந்து மீடியம் இல்லைனா சிம் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது வேக வைக்க போகிறோம் இந்த இன்னையிலே இது வேக வைக்க போகிறோம் கொஞ்சம் முறுமுறுன்னு வரும் வெயிட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தாலே போதும் எல்லா பக்கமும் வரணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு பக்கம் வந்தாலே போதும் இந்த அளவுக்கு வந்தாலே போதுங்க இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டேன் இதே இன்னிலேயே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்ல ப்ரௌன் இந்த அளவுக்கு வந்தாலே போதும் இப்போது ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசனை நல்லா போயிருச்சு இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை குறை குறைன்னு அதை நம்ம சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விடலாங்க நல்லா கலந்து விட்டு நம்ம மசாலா சேர்க்கலாம் மசாலா பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி

ரொம்ப தண்ணி செத்துறக்கூடாது ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணெயில் பொரிச்சோல்ல அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஒரு காகப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்தாலே போதும் அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் இது தண்ணியெலாம் வத்தினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கில்ல இப்போ லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் சின்ன சைஸ் லெமன் இதில் பாதி எடுத்திருக்கேன் இது ஃபுல்லாக புளியக்கூடாது கொஞ்சமாக புழிஞ்சால் போதும் பாருங்கள் பாதி தான் அதுலேயும் நான் புழிஞ்சிருக்கேன் மிச்ச பாதி அதிலேயும் இருக்குது இந்த லெமன் ஜூஸை நல்லா கலந்து விடலாம் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்குறனால சூப்பராக இருக்கும் லைட்டாக ஒரு புளிப்புசுவை இருக்கும் அது என்னென்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் ரைஸோடையும் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதே மாதிரி தயிர் சாதத்துக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க